हलो एवरीवन इनकी वीडियो अम्मावन मगल्क पंगुक नम्बर पाकपर इंडिया पर विषय वो मत सट विसान अंत सटपी मगल्क पंगु अभी एंमारी शेर अभी नम्बर पाकल इनकी நீங்க ஹிந்துவா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்து இறங்குரிமை சட்டம் 1956 பொருந்தோம். அந்த சட்டப்படி பார்த்திங்கன்னா மகனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் மகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கல்யாணமான மகளாக இருந்தால் கூட அவங்களுக்கும் சரிசமமான சொத்துரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த சொத்துக்கள் பார்த்திங்கன்னா அசையும் சொத்துக்களாக கூட இருக்கலாம், இல்லை அசையா சொத்துக்களாக கூட இருக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு அவங்க இருக்கிறப்ப அவங்களோட பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட நகைகளாக இருக்கலாம், இல்லை சீதனமாக கொண்டு வந்த திங்ஸாக இருக்கலாம். அது எல்லாமே அவங்களோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சரிசமமான உரிமை உங்களுக்கு இருக்குது. உங்கள் அம்மாவோட சுய சமர்த்தியமான சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை அவங்க பரம்பரையாக வந்துட்டு தாத்தா கிட்ட இருந்தோ இல்லை பாட்டி கிட்ட இருந்தோ அந்த சொத்துக்களை வாங்கியிருந்தா கூட அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு ஈக்குவல் ரைட், அதாவது சரிசமமான உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் இல்லை உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் உங்கள் சொத்துக்கள் எந்த சொத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொத்துக்களுக்கு மூணு பேரும் ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். அதுதான் வந்துட்டு இது இந்து இறங்குரிமை சட்டம் வந்து சொல்லுது. நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்தியன் செக்ஷன் ஆக்ட் 1925 பொருந்தோம். அந்த சட்டப்படி உங்களுக்கு உங்கள் பிரதர்ஸ்க்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா, அதாவது உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மூணில் ரெண்டு பங்கு அந்த சொத்து மதிப்பில் உங்களுக்கும் மூணில் ஒரு பங்கு உங்கள் அப்பாவும் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மாவோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 30 lakhs இருக்குது அப்படின்னா 10 lakhs வந்து உங்கள் அப்பாவும் மிச்சிருக்கிற 20 lakhs நீங்கள் உங்கள் ரெண்டு பிரதர்ஸும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். ஒரு வேளை உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்படின்னா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் மூணு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க வேண்டி வரும். இதுதான் இந்தியன் செக்ஷன் ஆக்ட் 1925 வந்து சொல்லுது. ஸோ நீங்கள் முஸ்லீமாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பர்சனல்லாம் பொருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரதர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த ஷேர் போயிடும். அதாவது உங்கள் பிரதர் வந்து 10 lakhs எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் 5 lakhs இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு பிரதர்ஸ் யாரும் இல்லை, சிஸ்டர்ஸ் மட்டும் இருக்காங்கன்னா உங்கள் அம்மாவோட சொத்தில் மூணில் ரெண்டு பங்கு உங்கள் சிஸ்டர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டி வரும். அடுத்தது நீங்கள் ஒரே ஒரு டாட்டர் மட்டும் இருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்து மதிப்பில் பாதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த சட்டங்கள் படி உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஷேர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல அட்வொகேட் வச்சு லீகல் நோட்டீஸ் வந்துட்டு நீங்கள் அனுப்பலாம். அப்பவும் அந்த இது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு சிவில் கோர்ட்டில் வந்துட்டு பார்ட்டிஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். அதாவது பாக பிரிவினை, இந்த சூட் வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது வேறு யாராவது விற்க ட்ரை பண்ணாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சூட் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெமடிஸ், எப்படி நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஈக்குவல் ஷேராக இல்லை வந்துட்டு சட்டப்படி எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுபடி வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் க்ரியேட் த அவேர்னஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ் சொத்துரிமை பற்றி நிறைய தெரியறது கிடையாது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.